ஜூன் 19 தேதி இந்திய இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் பிறந்த நாள். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது கதிரவன் டிவி. ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாக பிறந்தாலும் ராகுல் காந்தி பட்ட பாடுகள் சொல்லி மாளாது. உலகமே அமைதியாக வாழ வேண்டும் என நினைத்த சமாதான புறா ரோஜாவின் ராஜா நேரு அவர்களின் குடும்பத்திற்கு என்றுமே அமைதியை கொடுக்கவில்லை இந்த சமூகம். நேருவுக்கு பின் இரும்பு பெண்மணியாய் திகழ்ந்து இந்தியாவை வழிநடத்திய இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார். அதன்பின் பிரதமர் பொறுப்பேற்ற ராஜீவ் காந்தி வெடிகுண்டு வைத்துக் கொல்லப்பட்டார். பாட்டியை இழந்து சிறுவயதிலேயே தந்தையையும் இழந்த தனயன் ஆனார் ராகுல் காந்தி. தாயார் சோனியா காந்தி அம்மையாரின் அரவணைப்பில் வளர்ந்தாலும் அவரோடு அருகிருந்து அன்பை பரிமாறிக்கொள்ளும் வாய்ப்பு கூட கிடைக்கவில்லை ராகுல் காந்திக்கு. ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பின் ராகுலின் உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருந்ததால் பல்வேறு பள்ளிகளில் மாறி மாறி படிக்க நேர்ந்தது அவருக்கு. டேராடூனிலும் டெல்லியிலுமாக பள்ளி படிப்பை நிறைவு செய்து டெல்லி ஸ்டீஃபன் கல்லூரியிலும் பின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலும் கல்லூரி படிப்பை நிறைவு செய்தார் ராகுல். பின்பு அமெரிக்காவின் ரோலின்ஸ் கல்லூரியில் படிப்பை தொடர்ந்தார். அதன்பின் லண்டன் ட்ரினிட்டி கல்லூரியில் எம்ஃபில் பட்டம் பெற்றார். அதன்பின் இந்தியா திரும்பிய ராகுல் அரசியலுக்கு வருவதற்கு முன் பேக்காப் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் எனும் அயல் பணி நிறுவனத்தை நடத்தினார். லண்டன் மானிட்டர் குரூப் கம்பெனியின் மேலாண்மை ஆலோசகராகவும் பணியாற்றினார். 2004 முதல் தீவிர அரசியலில் ஈடுபட்டு இந்திய இளைஞர் காங்கிரஸ் தலைவரானார். தற்போது கேரள மாநிலத்தின் வயநாடு தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக திகழ்கிறார். எதையும் வெளிப்படையாக பேசும் தன்மை மிக்கவர் ராகுல். அதனாலேயே அவர் மீது பல விமர்சனங்களும் எழுந்தன. தன் கட்சி மட்டுமல்லாமல் பிற கட்சி தலைவர்களிடமும் பணிவும் மரியாதையும் கொண்டவர் அவர். நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி அவர்களை கட்டித் தழுவி தன் அன்பை வெளிப்படுத்திய நிகழ்வு நாடாளுமன்றத்தை மட்டுமல்ல நாட்டையே உலுக்கியது. ராகுல் காந்தி தற்காப்பு கலையில் பிளாக் பெல்ட் வாங்கியவர் என்பது பலருக்கும் தெரியாத செய்தி. கடந்த தேர்தலில் காங்கிரஸ் கோட்டை என கருதப்படும் அமேதியில் அவர் தோற்றது யாரும் எதிர்பாராத நிகழ்வு. ஆனால் வயநாடு தொகுதியில் வெற்றி பெற்றார். அதேபோல் அரசியலில் நுழைந்த காலகட்டத்தில் எளிமையான உடையில் பழங்குடியினர் ஏழை மக்களின் வீடுகளுக்குச் சென்று அவர்கள் கொடுத்த கஞ்சியை வாங்கி குடித்தது பலரையும் வியக்க வைத்தது. பேடிஎம்ஐ பேட்டு மோடி என்றதும் மோடிஜி பாப் இசை நிகழ்ச்சியில் பேசுகிறார், தொலைக்காட்சியில் பேசுகிறார், வானொலியில் பேசுகிறார், ஆனால் நாடாளுமன்றத்தில் மட்டும் ஏன் பேசுவதில்லை என்று கேட்டதும் அவரது சொல்லாற்றலை நமக்கு உணர்த்துவதாகவே உள்ளது. மோடி எனும் வலுவான தலைவரை எதிர்கொள்ள வேண்டிய சூழலில் ராகுல் அரசியல் களம் கண்டிருக்கிறார். இனிவரும் நாட்களில் வெல்லப்போவது மக்கள் செல்வாக்கு பெற்ற ஏழைத்தாயின் மகனா, எளிமையாக வாழ்ந்து வரும் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியா? பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் நமது கதிரவன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.